தமிழர்களின் இந்து மதம் வேறு, பிற மன்னிரரான பிராமணர்களின் ஹிந்து மதம் வேறு. இந்த இடத்துக்கு ஏறணும்னா இவ்வளவு ரூபா அப்படின்ட்டு வசூலிக்கிறது மிக 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 தவறானது. சிதம்பரம் நடராசர் கோயில்ல தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களுக்கு போய் சேராம சிதறடிக்கிறவர்கள் பேர் தீட்சிதர்கள். அந்த சிற்றம்பலை மேடை மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து தமிழ் மொழி மந்திரங்களும் தோத்திர பாடல்களும் ஒலிக்கும் பொழுது எப்பப்பெல்லாம் அந்த தமிழ் மொழி ஒலிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பவெல்லாம் தீட்சிதர்கள் தாக்கும் முயற்சியில ஈடுபடுறாங்க. அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற சிவபெருமான் கோயில் மாதிரி, சிவன் கோயில், பெரிய பெரிய கோயில்கள், பல கோயில்கள் ஆதீனங்களிடம் மடாதிபதிகளிடம் இருக்கின்றன. எங்களுக்கு தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்கள்ங்கிறாங்க. ஒரு கருவறைக்குள்ள வெளியா வச்சுட்டு தீண்டாமை மொழியாக வச்சன்னா நீ தமிழுக்கு செய்யும் துரோகம் தானே. இந்த மிஷனரின்னு வைக்கிறவங்க எல்லாம் ஒரு சிறு குறிப்பிட்டவர்கள், அது ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல அந்த RSS அந்த மாதிரியான பின்னணியில இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான கருத்துக்களை வைப்பாங்க. ஆகமம் ஆகமம் சொல்லிட்டு செய்யும் பூசைகள் எல்லாமே ஒன்னு மத்திய தர பூசையா இருக்குது, இல்ல கடைநிலை பூசையாக இருக்கு. இந்த திருமணங்கள்ல ஓதப்படுகின்ற மந்திரங்கள் எவ்வளவு அசிங்கமானவைங்கிறது சொல்லி இருக்குது. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா சித்தர் மூங்கில் அடிகளார் இருக்கார். அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தீட்சிதர்கள் வந்துட்டு கனக சபையில ஏறி இறைவனை தரிசனம் செய்வதற்கு 200 ரூபாய் பணம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து, ஜெயசீலான்ற பெண் வந்துட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கிறாங்க. ஏற்கனவே வந்துட்டு என்னன்னாக்கா இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு பக்தர்கள்ட்ட பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, பக்தர்கள்ட்ட 1 ரூபாயா வந்துட்டு ஒவ்வொரு தரிசனத்துக்கு பணத்தை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வலதுசாரி சிந்தனையாளர் குறிப்பா ஊடகவியலாளர் ரங்கராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சதோட சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பக்தர்கள்ட்ட 1 பைசா கூட பணம் வாங்கறது இல்ல, சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தீட்சிதர்கள் 1 ரூபாய் கூட பணத்தை வந்துட்டு பக்தர்கள்ட்ட வாங்க கிடையாது, அங்க எல்லா தரிசனமும் இலவசமா நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கனக சபையில 200 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்கன்னு புகார் போயிருக்குது. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அது அறநிலையத்துறை சார்பாக நடக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி, இல்ல தனிப்பட்டவர்கள் நடத்துற கோயிலாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு ஏறணும்னா இவ்வளவு ரூபா அப்படின்ட்டு வசூலிக்கிறது மிக 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 தவறானது. அதாவது விருப்பப்பட்டு உண்டியல் இருக்குது அதுல போடலாம், அதுல ஒன்றும் தவறில்லை. இந்த அரசாங்கத்திலே சீட்டு போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி அர்ச்சனைக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு அப்படின்னு பராமரிப்புக்கும் மற்றதுக்கும் சீட்டு போட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம குடமுழுக்கு நடந்தாலும் திருவிழாக்கள் நடந்தாலும் அன்னதான திட்டத்திற்கும் சான்று பட்டி அதாவது ரசீது கொடுத்து பணம் நன்கொடை பார்த்திருக்கிறார்கள். இதுல எல்லாம் எந்த தவறும் இல்லை, மக்கள் விருப்பப்பட்டு கொடுக்கிறார்கள். ஆனா நீ இவ்வளவு கொடுத்தா அங்க முன்னாடி தரிசனம் வந்துடலாம், மற்றவங்க எல்லாம் 4 மணி நேரம் வரிசையில நின்று வரணும், நீ இவ்வளவு கொடுத்துட்டனா உடனே போயிடலாம். இது வந்து பணத்தின் அடிப்படையில அந்த மரியாதை கொடுப்பதும், நீ அதிகமாக பணம் கொடுத்தனா உனக்கு உள்ள இருந்து மாலை எடுத்து கொண்டு வந்து போடுவேன், இந்த மாதிரியான நீ முன்னால இருந்து பார்க்கலாம், அதிக நேரம் பார்க்கலாம், எளிதாக நுழையலாம், இந்த இதற்கு நம்ம பணம் வாங்குவதுங்கிறது மிக மிக தவறானது. அது அறநிலையத்துறையால் நடத்தப்படும் கோயில்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்டவர்களால் நடத்தப்படும் கோயிலாக இருந்தாலும் சரி, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் இந்த மாதிரியான பணத்தை பெற்றுக்கொண்டு சிலருக்கு மட்டும், பணம் உள்ளவர்களுக்கு மட்டும் அதிக சலுகை கொடுப்பது, அதுவும் வழிபாட்டுகள்ல சலுகை கொடுக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். நிச்சயமாக அது கண்டிக்க தகுந்தது. ஆனா இது வந்து தீட்சிதர்கள கட்டுப்பாட்டுல இருக்கிற நம்ம சிதம்பரம் நடராசர் கோயில்ல கூத்த பெருமான் கோயில்ல தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அறநிலையத்துறை அலுவலர்கள் வந்து ஒரு வருடம் இருக்கும், அதுக்கு முன்னாடி போய் அவங்க போய் ஆய்வு செய்ய வேண்டும்னு வரும் பொழுது இந்த மொத்த கணக்கே அவங்க எவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க, 10,000 12,000 தான் ஒரு வருடத்திற்கு வந்த தொகைன்னு எழுதி வைக்கிறாங்க.
அங்க உள்ள எத்தனை தீட்சிதர்கள் இருக்கிறார்கள்னு பார்க்கிற, இந்த 10,000 வச்சு அந்த கோயிலை நடத்த முடியுமா, துப்புரவு பணி செய்ய முடியுமா, அதுக்கு படையல் வைக்க முடியுமா, இல்ல அந்த தீட்சிதர்களுக்கு மாத வருமானம்ன்ட்டு ஒன்னு கொடுக்க முடியுமா, எதை கொடுக்க முடியும்? அப்ப அந்த 10,000 தான் அவங்க கணக்கு காட்டினது. உண்மை என்றால் ஏராளமான, இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கில், மாதா மாதம் கோடிக்கணக்கில் பணம் அங்கே வசூலாகி கொண்டிருக்கிறது. இதுதான், இது மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு இங்க இருந்தா எப்படி கொடுப்போம், அங்க இருந்தா எப்படி கொடுப்போம், திருமணம்னா எப்படி கொடுப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொரு செயல்களுக்கும் அங்க பணம் அங்க வசூலிக்கப்படுகிறது, மக்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இது மிகவும் கண்டிக்கப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து தீட்சிதர்கள் வசமானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே பழனி முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழியில வந்தவங்களுடைய வழிபாட்டு உரிமையில தான் இருந்தது, அது கடைசியில பார்ப்பனர்கள் கைக்கு போன மாதிரி. இந்த கோயில் எப்படி தீட்சிதர்கள்ட்ட போச்சு? அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா தீட்சதுரர்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த தீட்சதுரர்கள் யாருன்னா, தீ தீனா யாக தீ, 5 வகையான தீ இருக்கிறது. ஓமம், ஓகம், யாகம், யஜ்ஞம், வேள்வி, இந்த 5 வகையான தீயையும் சதுரர்கள் தான். 4 வேதங்களின் அடிப்படை, இந்த நம்ம சொல்ற வேதம் வந்து தமிழ்ல ஆதிசிவனாரால் வழங்கப்பட்ட வேதம், 4 வேதம். இந்த 4 வேதங்கள்ல இருந்து மந்திரங்களை எடுத்து ஓதி அந்த 5 தீயையும் செய்யக்கூடியவர்கள், ஓமம், ஓகம், யாகம், யஜ்ஞம், வேள்வி, இந்த இதையும் செய்யக்கூடியவர்கள் தீட்சதுரர்கள், சதுரர்கள்ங்கிறது அவர்களுக்கு பெயர். இவர்கள் கட்டுப்பாட்டுல தான் முதல் முழுக்க 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 சிதம்பரம் குத்தபெருமான் ஆடல் வல்லானோட திருக்கோயில் இருந்தது. அதற்கு பிறகு எந்த காலகட்டத்திலன்னு குறிப்பா எடுத்து சொல்ல முடியல. இந்த தீட்சிதர்கள் அப்படின்னா யாருன்னா, அந்த 5 வீட்டல் பயனை மக்களுக்கு எடுத்து சதுர்வேதத்திலிருந்து எடுத்து 4 வேதங்கள்லிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பயனை மக்களுக்கு கிடைக்காமல் செய்யணுங்கிறதுக்காக தீட்சிதர்கள் தீயின் பயனை சிதறடிக்கிறது, மக்களுக்கு போய் சேராம சிதறடிக்கிறவர்களுக்கு பேர் தீட்சிதர்கள். இந்த தீட்சிதர்கள் எப்போ வர ஆரம்பிச்சாங்கிறது குறிப்பா காலகட்டம் தெரியல. ஆனா அந்த ஒரு ஒரு குறிப்பு எப்படி இருக்குதுன்னா, களப்பிரர்கள் காலத்திலேயே வந்துருது, அதாவது கிபி 3 நூற்றாண்டுல இருந்து 6 நூற்றாண்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறது ஒண்ணு இருக்குது. அடுத்தது இல்லைன்னா ஒண்ணு அப்ப வந்திருக்கணும், இல்ல அதற்கு பிறகு அந்த தெலுங்கு நாயக்க மன்னர்களுக்கு ஆட்சி செய்யும் பொழுது எப்படி நம்ம சிதம்பரம் நம்ம பழனி கோயில் எப்படி போச்சுதோ அதே மாதிரி இந்த கோயிலும் போக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அப்பதான் முழுக்க முழுக்க தமிழ் இங்கிருந்து வழக்கிலிருந்து பூசை மொழியாக இருந்தது அகற்றப்பட்டு இந்த தீட்சிதர்கள்ட்ட கொடுத்துடுறாங்க. அந்த தீட்சிதர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் உள்ள வர்றதே நோக்கம் என்ன, ஆடல் பெருமான், கூத்த பெருமான். ஏன்னா உலகத்தின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் கட்டமைப்பு செய்து வழங்கும், அதிலிருந்து ஆற்றலை எடுத்து கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சிதம்பரம் கூத்தல் பெருமான். 5 செய்யும் நிலைய, அந்த 5 கையில வைத்திருக்கிறவர், 5 தனது நடனத்தின் மூலமாக கட்டுப்படுத்தி மக்களுக்கு நன்மை வளர்ந்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு கோயிலின் தீச்சதுரர்களாக இருந்தவர்களை எடுத்து அந்த தீயினால் கிடைக்கும் பயன்களை சிதறடித்து தீச்சிதர்களாக இருக்கிறவர்கள் இப்ப இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க, எப்பவுமே அவர்கள் வந்த நாள் காலத்திலிருந்து நோக்கமே இந்த பயனை மக்களுக்கு கிடைக்காம தான் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு காலத்துல இந்த அரசாங்கம் கூட இதுல நுழையக்கூடாதுன்னு வச்சுட்டு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி இதே நபர் இப்ப கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மையார் பேரு ஜெயசீலான்னு நினைக்கிறேன். அந்த அம்மையார் ஏற்கனவே ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகார் எத்தனை வருடங்கள் ஆயிருச்சுன்னு பாருங்க, இவ்வளவு நாள் அது விசாரணையிலே இருந்துச்சுன்னா அப்ப எப்படி தொடர்ந்து நீதி கிடைக்கும்? அரசாங்கம் இதற்கு அப்பப்ப ஆய்வு செய்ய வாரேங்கிறாங்க, ஒரே குழப்பமாகத்தான் இருக்கிறதே தவிர, இந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் அதை விசாரணையை எடுத்து அதன் மேல் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு காவல்துறையும் அரசாங்கமும் ஏற்பாடு செய்யணும் இல்லையா? எவ்வளவு நாள் தான் ஒரு இதை விசாரணையிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள்? அதனால சின்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழர்கள் வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ள வழிபாட்டு முறைக்கு போகும்போது ஒன்னு பொருளாதார ரீதியா சுரண்டப்படுறது அம்பலமாயிட்டே இருக்குது அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில்ல.
இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு பெண்களை வந்துட்டு அடிப்பது, பெண்களை தரக்குறைவா பேசுது, இன்னொன்று ஜாதி ரீதியாக மக்களை வந்துட்டு இழிவுபடுத்துற வேலையையும் இவர்கள் பண்றாங்க. இவங்க அந்த ஜெயசீலா வந்துட்டு பாத்தீங்கன்னா 2022 ஜாதி ரீதியாக தீட்சிதர்கள் வந்துட்டு அவரை அவமானப்படுத்துறாங்க அப்படின்ற தகவலா இருந்து கூட இன்னொரு தீட்சிதர் தான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பா இருந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்காக அவரையும் அந்த சக தீட்சிதர்கள் வந்து தாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்துத்துவ அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே தீட்சிதர்களுக்கு காவலா நிக்கிறாங்க. அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலுமே அதுக்கு வந்து தடை நிற்கிறாங்க. குறிப்பா சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா தீட்சிதர்கள் ஒரு வீட்டுல நடக்கிற குழந்தை திருமணங்கள் வந்துட்டு அம்பலப்பட்டு போனது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா ஆளுநர் முதற்கொண்டு எல்லாருமே தீட்சிதர்களுக்கு அரணா வந்து நிக்கிறாங்க. நானே குழந்தை திருமணம் செய்தவன் தான் அப்படின்னு ஆளுநரே பேசக்கூடிய நிலவுக்கு இருக்கனாக்கா இந்த தீட்சிதர்கள் பார்ப்பனர்களோட உயர்ந்தவர்களா தங்களை வச்சிருக்காங்களா? அதாவதுங்க, நீங்களே எல்லா வரலாறையும் சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன், முதல்ல 2022 விசாரணை ஆரம்பிச்சது சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறது, ஒரு பெண்ணை உடல் ரீதியாக அவர்களுக்கு துன்பம் காயம் விளைவிக்கிற அளவுக்கு அவர்களை தாக்குவது, இந்த ரெண்டுமே ஒரு அது வந்து சாதி ரீதியா பேசுறதுங்கிறது முன்பிடை இல்லாம வெளியே வர்றதுக்கு முடியாத, ஜாமீன் வர முடியாத ஒரு குற்றத்துல வரக்கூடிய ஒன்று. அதற்கே இன்னும் விசாரணை தான் நடந்துகிட்டு இருக்குதே தவிர அதற்கு யாருமே இதுக்குள்ள வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு இதை எடுத்து சென்றிருக்கணும் இல்லையா 2 வருடங்கள்ல, அது கூட நடக்கலைங்கும் பொழுது அப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிங்க மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கூட இவர்களுக்கு ஒரு குழந்தை திருமணம் நடந்துச்சுதா இல்லையாங்கும் போது அதுக்கு என்ன செய்யணும்? ஆளுநர் அவர்கள் ஒரு விசாரணை கமிஷன் ஒண்ணு போடலாம். அந்த விசாரணை கமிஷன் சொல்ற முடிவின்படி ஆளுநர் அவர்கள் அதை எடுத்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனா எதுவுமே இல்லாம அவரே நேரடியாக வந்து இதுல சொல்றாரு என்றால் அப்ப அவரே நேரடியாக வந்து விசாரணை நடத்தினார்களா? யார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில ஆளுநர் அவர்கள் இதை சொல்கிறார்கள்? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பின்னணி மிகவும் வலுவான பின்னணியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், காலகாலமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பின்னணியை உடைக்கிறது என்னன்னா உள்ள எப்பமாவது தமிழ் பூசைகள், அதுவும் அந்த சித்தம்பலை மேடை மாதிரி குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து தமிழ் மொழி மந்திரங்களும் தோத்திர பாடல்களும் ஒலிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர்களது அந்த நான் சொன்ன தீச்சிதர்கள், அந்த சிதர்கள் அவர்களால் அந்த தீச்சிதர்கள் அந்த யாகத்தின் பயனை கிடைக்க முடியாதபடி செய்ய முடியவில்லை. மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயன் கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நேரத்துல இருந்து அந்த 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 செயல்பாடு முழுக்க முழுக்க சரியாக நடக்கும் பொழுது அது அந்த தீட்சிதர்களின் செயல்பாட்டுக்கு பாதகமாக முடிகிறது. இவர்களால் அந்த அருள் வெளிப்படுவதை தடுக்க முடியல. அப்ப எப்பப்பெல்லாம் அந்த தமிழ் மொழி ஒலிக்க ஆரம்பிக்கிறதோ அப்பவெல்லாம் தீட்சிதர்கள் தாக்கும் முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி சுரண்டல் முயற்சி, அது பெரும்பாலான அப்பாவி தமிழர்கள் போறாங்க, இவங்க கேட்கறாங்க, எப்பவோ ஒரு தடவை கோயிலுக்கு போறோம், இவங்க கேட்கறத கொடுத்துட்டு போயிடுவோம், வேண்டு கொடுத்துட்டு போறவங்க தான் பெரும்பாலானவர்களா இருக்காங்க. அது ஒரு ஒரு சாரார்கள் அப்பாவி தமிழர்கள். இன்னொருத்தர்கள் எங்கெங்கெல்லாம் தமிழ் மொழியை ஒலிக்க செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனையை உருவாக்கி இந்த தமிழ் மொழி ஒழிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இத அரசாங்கம் நிச்சயமாக தட்டி கேட்க வேண்டும். ஏன்னா அரும்பாடுபட்டு அந்த சித்தம்பல மேடையில பாடுவதற்கான தேவாரம் திருவாசகம் எல்லாம் சிவபுராணம் எல்லாம் பாடுறதுக்கு உண்டான உரிமையை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறோம். அது வந்து இப்ப பாக்குறதுக்கே 200னா அப்ப அவர்கள் திருப்பியும் அடுத்து தோத்திர பாடல்களோ மந்திரங்களோ ஒலிக்க விடமாட்டார்கள். இதெல்லாம் நமக்கு அரசாங்கம் இதை எடுத்து செல்ல வேண்டும். எவ்வளவு வலுவானவர்களாக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான், மக்களாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வேண்டுகோளாக இருக்கிறது அரசாங்கத்தில். ஐயா இன்னொரு விஷயம் என்னன்னா சமீபத்தில் ஐயா சுகிசிவம் அவர்களுடைய பேச்சுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, கருவறைக்குள்ள தமிழ் போகக்கூடாதுன்னு சொல்றது இங்க அரசியலா இல்ல, கருவறைக்குள்ள தமிழன் போகக்கூடாது அப்படின்றத இங்க மிகப்பெரிய அரசியலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இதுக்கும் இந்த
சிதம்பரம் தீட்சிதர்கள் விஷயத்துல எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐயா சுகி சிவம் அவர்கள் சொன்னதுல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது. ஐயா சொல்றது வந்து கருவறைக்குள்ள போறது, இங்க சிதம்பரம் கோயில்ல சிற்றம்பல மேடைக்கு போறதுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப ஐயா சொல்றது கருவறைக்கு போறது, அதுக்கு இன்னும் நம்ம இன்னும் எவ்வளவோ போராட வேண்டிய நிலையில இருக்கிறோம். இப்ப சிற்றம்பலை மேடைங்கிறது கருவறையிலிருந்து ஒரு 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 பிரகாரம் இருக்குது, அதுக்கும் வெளியே இருக்கிறது இந்த சிற்றம்பலை மேடை. இங்கிருந்து பார்த்தா அங்க கொஞ்சம் தெளிவாக தெரியுங்கிறது ஒண்ணுதான் இருக்குதே தவிர, கருவறைக்கு இதுக்கும் பல அடிகள் தூரம் இடைவெளி இருக்கிறது. இங்க போறதுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்றால், இவ்வளவு தடைகள் என்றால், இவ்வளவு ஒரு சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்த முடியும் என்றால், பெண்களை கூட தாக்க முடியும் என்றால், அப்ப கருவறைக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குன்னு பாருங்க. அது இந்த இந்த பிரச்சனை குறிப்பாக சிதம்பரம் ஆடல் வல்லான் திருக்கோயில தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் இருக்குது. மற்ற கோயில்கள்லயும் எல்லாத்துலயும் ஐயா அவர்கள் சுகி சிவம் அவர்கள் சொல்ற மாதிரி கருவறைக்குள்ள ஒலிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பாடுபட வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இப்ப அரசாங்கமே பாருங்க, அன்னை தமிழில் அர்ச்சிறை அப்படின்ட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து ஓராண்டுக்கு மேல ஆயிருக்குது. இப்ப அன்னை தமிழ்ல அர்ச்சனைன்னு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா அந்த திட்டம் அரசாங்கம் ஒரு நல்ல திட்டம் தான் போட்டிருக்குது. இப்ப இந்த திட்டம் எப்படி செயல்படணும்? நான் போனோம், அர்ச்சனைக்கு உண்டான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்ட வேண்டும். அங்க அர்ச்சனை சீட்டு இருந்துச்சுன்னா இவங்க தமிழுக்குன்னு ஒரு தனியா ஒரு வண்டத்துல ஒரு சீட்டு கொடுக்கணும்னாலும் கூட கொடுக்கட்டும். அந்த சீட்டை வாங்கணும், நேரம் கருவறைக்கு போய் இதை கொடுத்த உடனே அவரு அந்த சீட்டு வண்ணத்தை பார்த்தோ, இல்ல நான் எனக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதோ, உண்மையிலே தமிழ்நாட்டுல எப்படி இருக்கணும்னா, நான் வந்து நான் கொடுத்த உடனே அவன் தமிழ்லதான் பண்ணணும். யாராவது தமிழ் மொழியை தவிர வேற்று மொழியில இருந்தா எனக்கு இந்த மொழியில வேணும்னு அவர் கேட்கலாமே தவிர, உண்மையிலே நான் கொடுத்த உடனே தமிழ் மொழியில செய்யணும். இல்ல அதுதான் இப்ப இல்லைன்னு வச்சுக்கிட்டு, நான் தமிழ் மொழியில கேட்ட உடனேயாவது அவர் அர்ச்சனை பண்ணி கொடுக்கணும். இப்படித்தானே ஒரு திட்டம் இருக்கணும், இப்படித்தானே ஒரு திட்டம் இருக்க முடியும். நம்ம எல்லாரும் இப்படித்தான் திட்டம் இருக்குதுன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே இந்த திட்டம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம இங்க இருந்து அர்ச்சனை எல்லாத்தையும் தட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க கருவறையில கொடுக்கணும். அங்க கருவேல இருக்கிறவர் சொல்லுவாரு, நான் இந்த தமிழ்ல எல்லாம் அர்ச்சனை பண்ண மாட்டேன். சரி, யாரு பண்ணுவா? நீங்க நேரா போங்க, அங்க அறிவிப்பு பலகை ஒண்ணு இருக்குது, அதுல ஒரு அலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க, அந்த அலைபேசி எண்ணுக்கு போன் பண்ணுங்க. ஐயா உங்களுக்கு அந்த அலைபேசி எண்ல இருக்கிறவரு உள்ளதானே இருப்பாரு, உள்ள இருந்தா நீங்க சொல்லுங்க. அவர் உள்ள இருக்காரு இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க அலைபேசி எண்ல பேசு. நீங்க அலைபேசி எண்ல பேசிட்டீங்கன்னா அவர் கோயில்ல இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வேற எங்கேயாவது இருக்கலாம். நான் ஏற்கனவே பல மணி நேரம் வரிசையில நின்று அங்க போயிருக்கிறேன். இப்ப இன்னொரு தடவை அங்க போறது எப்படி, வாசலுக்கு போறது எப்படி, அங்க அறிவிப்பலகை எப்படி இருக்குது, அவரை அலைபேசியில எப்படி பிடிக்குது, அவர் எப்ப வருவாரு, எப்ப புஷ் பண்ணுவாரு? அப்ப இது வந்து செயலுக்கே வர முடியாதபடி இந்த திட்டத்தை ஆக்கி வச்சிருக்கிறார்கள். அப்ப அரசாங்கம் நல்லதொரு திட்டம் போடுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை சிறப்பாக நல்லா தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனா நடைமுறைக்கு இதை செயலற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இது யார் ஆக்குனா, கோயில்ல இருக்கிற பூசாரிகளா, இல்ல அறநிலையத்துறை அலுவலர்களா, இல்ல மாண்புமிகு அமைச்சருக்கே இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா பலரும் பல காணொலிகள் மூலமாகவும் நேரடியாகவும் அமைச்சர் அவர்கள்ட்ட இப்படி திட்டம் இருக்குதேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அமைச்சர் வரைக்கும் சென்றது முதலமைச்சருக்கு செயல்படுறது தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியல, செயலுக்கு வரல. அப்ப போட்ட ஒரு திட்டம், நல்லதொரு திட்டமே கருவறைக்குள்ள போகல. அப்ப ஐயா சுகி சிவம் அவர்கள் சொல்றது சரியா தானே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வருத்தத்துக்குரிய செயல் என்னன்னா, பல மடங்கள் இருக்கின்றன, திருமடங்கள் இருக்கின்றன, எல்லாம் தமிழ்நாட்டுலதான் இருக்குது. எல்லா மடங்களுக்கும் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கின்றன. அவ்வளவு மடங்களுக்குள்ள சொத்தும் தமிழ் மன்னர்களால் கொடுக்கப்பட்டது, இலவசமாக கொடுக்கப்பட்டது. இவங்க ஏதோ ஒரு பரிகாரமோ ஏதோ ஒன்று பண்ணி தங்களாக சேர்த்து கொண்ட சொத்து அல்ல, மக்களுடைய சொத்தை, இல்ல பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு அரசனுக்குரிய சொத்தை அரசன் எழுதி கொடுக்கிறான். எதற்காக எழுதி கொடுக்கிறான் அந்த திருமடங்களுக்கு எல்லாம்? சைவத்தின் பெயரால் ஏராளமான திருமடங்கள் இருக்கின்றன, எதுக்காக கொடுக்குறாங்க? அந்த கோயில்கள் எல்லாம் முறையாக தமிழ்நாட்டுல தமிழ் பண் இருக்கணும். ஏன்னா கடவுளை பார்த்தவர்கள் இருக்கக்கூடிய பூமி தமிழ்நாடு. 63 நாயன்மார்கள் கடவுளை பார்த்திருக்கிறார்கள்.
அப்படி இருக்கும்போது சமயக்குறவர்கள் நால்வர்கள் ஏராளமான தேவாரம் திருவாசகம் அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற எழும்பூர்ல பாத்தீங்கன்னா பூம்பாவாய்ங்கிற பொண்ணு இறந்து போய்விடுகிறார். அந்த சிறுவியாக இருந்து இறந்த பெண் சில ஆண்டுகள் கழித்து திருஞான சம்பந்தர் வருகிறார். திருஞான சம்பந்தர் அவருடைய அப்பா சொல்கிறார், நான் உங்களுக்கு திருமணம் புரியணும்னு குழந்தையை வச்சிருந்தா அது இறந்து போயிருச்சுன்னு உடனே அவர் பதிகங்கள் பாடி, வேற ஒண்ணும் இல்ல, திருமயிலை கோயில்ல என்னென்ன திருவிழாக்கள் நடக்குமோ இந்த திருவிழாக்களை எல்லாம் காணாமல் போகுதியோ பூம்பாவாயின்னு பாட்டி முடிச்ச உடனே அந்த குடத்துல இருந்து இறந்த பிறகு எத்தனை வருடங்கள் ஆகியோ அவ்வளவு வருடங்கள் ஆகிய ஒரு பருவ பெண் எழுந்திருத்து வருகிறாள். இந்த மாதிரி ஒன்றல்ல, நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியவர்கள், கலிகாலத்திலேயும் நிகழ்த்தியவர்கள், இன்றையிலிருந்து 1500-1600 ஆண்டுகளுக்கு முன்னாக நிகழ்த்தியவர்கள். இவர்கள் எல்லாம் பாடிய பாடல்களும் தெய்வத்தன்மை வந்த அருளாற்றல் மிக்க தோத்திரங்களும் இன்னும் பல மந்திரங்கள் கருவூராரும் பல சித்தர்களும் வழங்கிய மந்திரங்களும் உள்ள ஒலிக்கணுமா வேண்டாமா? அதுக்குத்தானே இந்த மன்னர்கள் இந்த திருமணங்களுக்கு அந்த அவ்வளவு சொத்துக்களும் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மடாதிபதிகளும் அரசாங்கத்தின் அறநிலையத்துறையின் கட்டுப்பாடுல வராத நிறைய கோயில்களை இந்த மடாதிபதிகள் வைத்திருக்கிறார்கள். அந்த நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வைத்தீஸ்வரர் கோயில்ல இருக்கிற சிவபெருமான் கோயில் மாதிரி சிவன் கோயில் பெரிய பெரிய கோயில்கள் பல கோயில்கள் ஆதீனங்களிடம் மடாதிபதிகளிடம் இருக்கின்றன. அவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தமிழும் சமஸ்கிருதமும் ரெண்டு கண்கள்ங்கிறாங்க. நல்லா பாருங்க, ரெண்டு கண்களாக இவர்கள் நினைத்தார்கள்னா கூட மன்னித்து விடலாம். ரெண்டு கண்கள்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை அந்த பூசாரி வந்து கோயில் கருவறைக்குள்ள ஓதுவார். கருவறைக்குள்ள சமஸ்கிருதம் தான் இருக்கும், ஓதுவார். கருவறைக்கு வெளியேறந்துட்டு பாடுவார். ரெண்டு கண்ணுன்னா ஒரு ரெண்டு கண்ணையுமே இது கருவறைக்குள்ள அனுப்பணுமா வேண்டாமா? நீ அப்பதானே நீ ஒரு மடாதிபதி. ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணை மட்டும் கருவறைக்குள்ள அனுப்புவ, ஒரு கண்ணு கருவறைக்குள்ள வெளியா வச்சுட்டு தீண்டாமை மொழியாக வச்சன்னா நீ தமிழுக்கு செய்யும் துரோகம் தானே. தமிழ் மன்னர்கள் உனக்கு எதுக்காக நம்பி கொடுத்தாங்க? இவ்வளவும் மடாதிபதிகளும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கிற அந்த உயர்மட்ட குழு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அந்த குழுவை பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்க, பக்தர்களின் வசதிகளை வசதி வாய்ப்புகளையும் அவங்களுக்கு இருக்கிற வசதிகளை சரி மேற்பார்வை செய்ததற்கும் அதை ஏற்பாடு செய்திருக்குங்கிறாங்க. அந்த குழுவிலேயே பாத்தீங்கன்னா இந்த மடாதிபதிகள் தான் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். அவங்க அவங்க கோயிலே தமிழ உள்ள உடலிய எப்படி மற்ற கோயில்கள்ல அனுமதிப்பார்கள்? ஆக அரசாங்கத்தின் திட்டமும் சிதைக்கப்படுகிறது. மடாதிபதிகள் ஏற்கனவே ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுல சுண்ணாம்புலையும் ஒரு கண்ணுல வெண்ணையும் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறார்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அப்படி இருக்கிறது. இது இதற்கு நிச்சயமாக ஒரு விடுவு காலம் வரும். ஏன்னா வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் இன்னைக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது. அட்ட வீரட்டானேஸ்வரர் எல்லாருக்கும் தெரியும். அந்த எட்டு தலங்கள் இருக்கின்றன. சிவபெருமான் ஈஸ்வரன்னாலே வரத்தை கொடுப்பவர், ஈபவர், வரங்களை ஈபவர், ஈபவர்னா கொடுப்பவர், தங்குதடையின்றி கொடுப்பவர். அவராலேயே சம்ஹாரம் செய்யப்பட்டவர்கள், அழித்து ஒழிக்கப்பட்டவர்கள் வந்த எட்டே எட்டு பேர் தான். அவர்களது ஒண்ணு அவர்களது அகம்பாவம் ஒழிக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா அவருடைய இப்ப நடந்தது வந்து தச்சனுடைய தலையை கொய்த இடம். அங்கேயே தமிழ் இல்லை, குடமுழுக்குல நாங்க இந்து வேத மர்மலட்சி இயக்கத்துல இருந்து கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயில்ல குடமுழுக்கு நடத்தும் பொழுது தமிழிலும் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இட் சுட் பி கண்டக்டட் இன் தமிழ், தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும். அதர்வைஸ் முடியாவிட்டால், முதல்ல தமிழ்ல நடத்தணுங்கிறது தான் தீர்ப்பு, முடியாவிட்டால் இட் சுட் பி கண்டக்டட் வித் இன் தமிழ் வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ் டு தமிழ், தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுத்து நடத்தப்பட வேண்டும். இதுதான் உயர்நீதி சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் தீர்ப்பு. இந்து வேத மர்மலட்சி இயக்கம் தான் இந்த தீர்ப்பை வாங்கி வைத்திருக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு குடமுழுக்குன்னா என்ன, பாலாலயம் நடந்து அந்த பூங்கோயில் அமைத்தல்பாங்க, அந்த பாலாலயம் நடந்து சிலையிலிருந்து ஆற்றலை எடுத்து ஒரு அத்திமர பலகையில வரைஞ்சி அதுல வச்சு அந்த அத்திமர பலகைக்கு பூசை செய்யறதுல இருந்து குடமுழுக்கு துவங்கி விட்டது. அப்ப தினமும் அந்த குடமுழுக்கு நடந்ததுக்கு பிறகு நடக்கிற தினசரி பூசைகள்ல பாதி தமிழ் இருக்க வேண்டும். அடுத்தாற் போல கொடியேற்றத்தின் போது தமிழ் இருக்க வேண்டும். அந்த யாக சாலை அமைக்கிறாங்களே இதெல்லாம்
ஒரு வருடங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அந்த குடமுழுக்கு தேதிக்கு ஒரு மணக்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அந்த பாலாலய தேதியிலிருந்தே குடமுழுக்கு ஆரம்பிச்சிருது. அப்ப பல ஆண்டுகளாக அங்க தமிழ் தான் இருக்கணும் அத்திமர பலகையில வரைஞ்ச படத்துல. சரி, அடுத்தது குடமுழுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி யாகசாலை ஆரம்பிப்பாங்க. அந்த யாக குண்டங்கள்ல முன்னாடி தமிழ் மந்திரங்கள் ஒலிக்கப்பட வேண்டும். இவங்க என்ன செய்யறாங்க, பல கோயில்ல இருந்து ஓதுவார்களை கூட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த ஓதுவார யாகசாலையில ஒரு ஓரத்துல மேடை போட்டு வச்சிடுறாங்க. அவங்க மைக்கில பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாகத்துல உட்கார்ந்து தமிழ் மந்திரங்களை ஓதுறதுக்கு பேர் தான் யாகசாலையில ஓதுறது. ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி மைக்க வச்சுட்டு வெளியில ஒரு ஓரத்துல இருந்துச்சுன்னா தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. அடுத்தாற் போல குட முழுக்கிங்கிறது என்னது, அந்த முழுக்காட்டு நீரை ஊற்றுறது. ஒரே நேரத்துல அந்த கோபுர கலசத்திலே ஊத்தணும், கருவறையிலே ஊத்தணும், சுற்றுப்பிரகாரத்துல இருக்கிற எல்லா சிலைக்கும் ஒரே நேரத்துல ஊத்தணும். இப்ப இவர் தான் ஓதுவார் ஆயிருச்சா, இவர் எந்த சிலையும் தொட முடியாது. எல்லா சிலைக்கும் அந்த தமிழ் மொழி இல்லாத இவர் தான் கருவறைக்குள்ளே போக போறாங்க. அந்த பூசாரி தான் செய்ய போறார். அவர் தமிழர்கள் யாரும் உள்ள போக போறது இல்ல, அனுமதிக்க போறது இல்ல. ஆனா இப்ப ஒரு நல்லது என்னன்னா மேல கோபுர கலசத்துக்கு கூட்டு போயிடுறாங்க இந்த ஓதுவார். அந்த ஓதுவார் என்ன செய்யறாரு, தண்ணி ஊத்தும் போது இவரால் பாட முடியாது, அப்ப சமுக்கிறது தான் ஒழிக்கும். அவர் தண்ணி ஊத்தி முடிச்ச பிறகு இவர் தமிழ்ல பாடுவார். இப்ப இப்படி எல்லாம் செய்து கொண்டு, ஆனா வெளிய பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மைக்கு போட்டு தமிழ் மட்டும்தான், அந்த கோயிலுக்கு வெளியெல்லாம் மைக் போட்டிருக்காங்க, தமிழ் மட்டும்தான் அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சமுக்கிரத்துல பேசுறது வெளியே வரவே வராது. யாகசாலையில் இல்லை, பூங்கோயில் அமைத்தல் அந்த பாலாலயத்துக்கு பிறகு இருக்கிற பூசையில் இல்லை, கொடியேற்றத்தின் போது இல்லை, கருவறையில தண்ணி ஊத்தும் போது இல்லை. இப்ப இது சம அளவு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிறதா? இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் கேட்க வேண்டும். ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்துல தான் எல்லாம் நடக்குது, இல்ல மக்களோட உண்டியல் காசுல இதெல்லாம் நடக்குது. மக்கள் இதை கேட்டால்தான் இதற்கு ஒரு விடிவு காலப்படும். ஆனால் ஐயா சுகிசிவம் சொல்றத நாங்கள் முழுக்க முழுக்க வரவேற்கிறோம். இன்னும் தமிழ் மொழி கருவறைக்குள்ள போகவே இல்லை. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இந்த தீச்சிதர்களின் வேலையால அந்த சிற்றம்பல வேலை கூட போக முடியும். இப்படி இருக்கிறது தான் யதார்த்தமான உண்மையான நிலையாக இருக்கும். ஐயா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி சிதம்பரம் தீட்சிதர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தோ இல்ல வந்துட்டு பார்ப்பனர்களுடைய இந்த கருவறை ஆதிக்கத்தை எதிர்த்தோ உங்களை போன்ற தமிழ் பற்றாளர்கள் பிளஸ் வந்துட்டு இந்து மதத்துல மறு சீர்திருத்தம் வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏதோ போராட்டம் பண்ணாலும் ஏதோ கருத்து தெரிவிச்சாலும் உடனே உங்க மேல வந்துட்டு திராவிட கைக்கூலிகள் கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய கைக்கூலிகள் அப்படின்ற விமர்சனங்களை வந்துட்டு உங்களோட கூடவே இருக்கக்கூடிய இந்து மத அரசியல் பேசக்கூடிய நபர்களே வைக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த தீட்சிதர்கள் விஷயங்கள்ல வரும்போது மட்டுமே இந்த மாதிரி விமர்சனங்கள் கடுமையாக உங்கள் போன்றவர்கள் மேல வைக்கப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க? இதை பாருங்க, அதாவது தொடர்ந்து இந்த மிஷினரின்னு வைக்கிறவங்க எல்லாம் ஒரு சிறு குறிப்பிட்ட நபர்கள், அது ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல அந்த RSS அந்த மாதிரியான பின்னணியில இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான கருத்துக்களை வைப்பாங்க. ஏன்னா நாங்க மக்கள் கூட கலந்து பழகி கொண்டே இருக்கிறோம். நாங்க பல மாவட்டங்கள்ல அருட்கோட்டங்கள் வைக்கிறோம். அமாவாசை பௌர்ணமி முழுநிலவு நாட்கள் மூன்றாம் பிறையிலெல்லாம் பூசைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பூசைக்கு யார் வேணாலும் பரலாம். அங்க என்ன சாமி வச்சிருக்கிறோம், என்ன மந்திரங்கள் சொல்றோம், எந்த வழிபாடு நடக்குதுங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மிஷினரிங்கிறது பொதுவாக எடுபடுறது இல்ல, அதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அதை பொதுவாக எடுபடுறது இல்லை. அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா எங்களுடைய பூசைகள் பல மாவட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. அந்த பூசைகளை பார்க்கும் போதே எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். பொதுமக்களுக்கு நாங்க இன்னும் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுடன் கலந்து பழகி வருகிறோம். நாங்க அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறோம் புத்தகங்கள், 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் பார்த்தாலே எங்க நாங்க வந்து இந்து மதத்தாளர்கள்னு தெரிஞ்சோம். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் புரிய வேண்டியது என்னன்னா, தமிழர்களின் இந்து மதம் வேறு, பிற மன்னிரரான பிராமணர்களின் ஹிந்து மதம் வேறு. அவங்க என்ன சொல்ற, நீங்களே கூட சொன்னீங்களா, இந்து மதம் உங்க கூட பயணிக்கிற இந்து மதத்தவர்கள், அவங்க எங்க கூட பயணிக்கிற இந்து மதத்தவர்கள் அல்ல. தமிழர்களின் இந்து மதம்ங்கிறது வேற, ஹிந்து மதம்னு ஒண்ணு இந்த நாட்டுல கலிகாலம் வந்து ஒரு 1359 வருடங்களுக்கு பிறகு பிற மன்னிரரான பிராமணர்களால் ஹிந்து மதம்ங்கிற ஒரு மதம் உருவாகிவிட்டது. இந்த ஹிந்து வடமொழி ஹானா போட்டு ஹி இந்து, நம்ம சொல்றது தமிழ் இந்து, உயிரெழுத்து இ இந்து,
நம்ம இந்தி நிலம்பெறை போலும் எய்தானே திருமூலர் சொல்றாரு, அந்த இந்து தூய தமிழ் சொல், அதான் திருமூலர் பயன்படுத்தியிருக்கிறார்கிட்ட சொல்லியிருக்கோம். இந்துங்கிற சொல் தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறையில பல இடங்கள்ல பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்கிறது. இந்துங்கிறது தூய தமிழ் சொல். அது வரும் இந்த ஹிந்து மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் அடிப்படையில என்ன வேறுபாடுனா, சமக்கிருதம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிந்து மதம். தமிழர்களோட இந்து மதம் அவரவர் அவரவர் தாய்மொழியில அவரவர் விரும்புற கடவுளை கும்பிட்டுக்கிட்டாங்க. இது தமிழர்கள் ஒண்ணு. ரெண்டாவது, சாதி ஏற்றத்தாழ்வுங்கிறது தமிழர்களின் மதத்துல கிடையவே கிடையாது. ஆனா அந்த வடமொழி வட ஆரியர்களின் மதமான ஹிந்து மதத்துல சாதி ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. நீதான் உள்ள வரணும், நீதான் இதை படிக்கணும், நீ இதை படிக்க கூடாது. அடுத்தது மூன்றாவது, பெண்ணடிமை, பெண்கள் இந்த மந்திரங்கள் ஓதக்கூடாதுங்கிறது வடமொழி ஹிந்து மதம். தமிழர்களின் இந்து மதம் வந்து தமிழர்கள் எல்லா பூசைகளையும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா அந்த பூநூல் எல்லாம் போட்ட பெண்கள் பூநூல் அணிந்த சிலை இன்னும் நம்ம கோயில்கள்ல பல இடங்கள்ல இருக்கின்றன. பெண்கள் மந்திரங்கள் சொல்லலாம், உருத்திராக்கம் போடலாம், உருத்திராக்கம் போட்டு இல்லறத்துல இருக்கலாம், எல்லாம் பெண்களுக்கு இருக்கிறது. அனைத்து விதமான மந்திரங்களையும் சொல்லலாம், வேதங்களை ஓதலாம். இன்னும் சொல்ல போனா இந்து வேத பர்மலட்சியகத்துல ஏராளமான பெண்கள் வேத பாட சேலையில படித்து குடமுழுக்கு கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அடிப்படையில வைத்தார். அப்ப அந்த ஹிந்து மதத்தவர்கள் நம்ம சமக்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு செயலை பாருங்க, ஆகமம் ஆகமம் வடமொழியில தான் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா. உண்மையிலே ஆகமம் தமிழ்ல தான் இருக்குது. ஆனா அந்த வடமொழியில அவங்க தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆகமத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னா, இந்த மந்திரம் சொல்றாங்க இல்லையா, கோயில்லையும் இதுலயும் மந்திரங்கள் சொல்லிருக்கிறார்கள, அந்த மந்திரங்கள் எல்லாம் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட மந்திரங்களாக இருந்தால் அதுதான் உயர்ந்த பூசை. ஆகமத்திலையும் வேதம் உபனிஷத்துலேருந்து மந்திரங்களை எடுத்தீங்கன்னா அது மத்தியதர பூசை. ஆகமத்தில் இருக்கிற மந்திரங்களை விட்டுட்டு வெறும் வேதம் உபனிஷத்துலேருந்து மட்டும்தான் மந்திரங்களை ஓதினீங்கன்னா அது கடைநிலை பூசை. இதுதான் சொல்லியிருக்காங்க. இதை இந்து சமய அறநிலையத்துறை புத்தகமாக வெளியிட்டு இருக்குது. அப்ப மூன்று வகையான மந்திரங்கள், மூன்று வகையான பூசைகள் சொல்றாங்க. இப்ப ஆகமங்கிறது 100,000 சம்கியான் இருக்குது. அந்த காரணாகமத்துல எத்தனை சம்கியா இருக்கு, ஒவ்வொரு உபநிஷத்துல எவ்வளவு சம்கியான் இருக்குது. இன்றைக்கு வந்து 100,000 சம்கியா ஒரிஜினலா அந்த காரணாகமத்துல பேர் இருந்துச்சுன்னா அதுல ஒரு சம்கியா கூட இல்லை, 100,000 சம்கியாக்கு ஒரு சம்கியா கூட இல்லை. அப்ப இவர்கள் ஓதும் மந்திரங்கள் எல்லாம் வேதங்கள்ல இருந்தும் இல்ல உபநிடதங்கள்ல இருந்தும் எடுத்து மகாபாரதம் மாதிரி புதான இதிகாசங்கள்ல இருந்து எடுத்து சொல்றாங்க பெரும்பால். ஏன்னா 100,000 ஒண்ணு கூட இல்லைன்னா அப்ப இவர்கள் செய்யும் பூசைகள் எல்லாமே ஆகமம் ஆகமம் சொல்லிக்கிட்டு செய்யும் பூசைகள் எல்லாமே ஒண்ணு மத்தியதர பூசையா இருக்குது, இல்ல கடைநிலை பூசையாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனா பெரு பல கோயில்ல கூட இந்த சுக்லாம்பரதம் சசிவர்ணம் அப்படிலாம் இப்ப மந்திரம் எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துவாங்க. அது வந்து விஷ்ணுவோட சகஸ்கர நாமம் பாக, 1008 நாமம் பாக. அது வந்து நம்ம ஆகமத்துல உள்ள மந்திரம் கிடையாது. அந்த மந்திரம் வந்து நம்ம மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அப்ப மகாபாரதத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த மந்திரத்தை எங்க சொன்னாலும் அந்த பூசை மத்தியதர பூசையாகும், இல்லைன்னா கடைநிலை பூசையாகும். அப்ப பாருங்க, பெரும்பாலான இடங்கள்ல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அது சிவன் கோயில்னாலும் சொல்லுவாங்க, திருமால் கோயில்னாலும் சொல்லுவாங்க சுக்கலாம்பரதம்ங்கிறத. அதனால இப்ப இப்படி கடைநிலை பூசையை செய்யறதுக்கு தான் அந்த ஆகமத்தை காட்டுறாங்களே தவிர, அந்த பிற மன்னினரான பிராமணர்கள் உண்மையான ஆகமத்தை காரணம் காட்டி தமிழ உள்ள மறுக்கிறார்களே தவிர உண்மையிலே இவர்கள் ஆகமத்தை பின்பற்றுவதே கிடையாது. படையல் முறைகள் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு படையலுக்கும் மோர்குழம்பு, ஒரு கூட்டு, ஒரு சாதம், நெய், பருப்பு, இதெல்லாம் இவ்வளவு 5 குறைந்தபட்சம் வேணுங்கிறாங்க. எந்த கோயில்ல அது இவ்வளவு வைக்கிறாங்களா, ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த மூலிகை எண்ணெயை தான் பூச்சி போடுவாங்க. இப்ப அப்படியெல்லாம் கிடையாது, கடையில இருக்கிற வாங்குற எண்ணெயை பூச்சி போட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆகமத்துல தெளிவா சொல்லியிருக்குது, இந்த காரண ஆகமத்துல சொல்லியிருக்குது, நீங்க கடையில இருந்து டெண்டர் விட்டு பூ வாங்கினாலும் சரி, அந்த படையலுக்கு உண்டான அரிசி வெல்லம் எது வாங்கினாலும் டெண்டர் விட்டு வாங்கக்கூடாது. அது குறிப்பிட்டவர்கள்
குறிப்பிட்ட நந்தவனத்திலிருந்து ஒரு மந்திரத்தை சொல்லி பறிக்கிற பூவைத்தான் கோயில்ல பயன்படுத்தணுங்கிறது காரணாகமத்துல எழுதி வச்சிருக்குது. அப்ப ஆகமத்தை கூட நீங்க எந்த வகையிலையும் பின்பற்றுறதே கிடையாது, ஆனா தமிழ் வரும்போது மட்டும் ஆகமம் இல்லை 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 இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் அரசாங்கம் புரியுதோ இல்லையோ, மக்களுக்கு புரியணுமா வேண்டாமா? எவ்வளவோ தடவை சொல்லியாச்சு, எத்தனை நாங்க மட்டும் இல்லை, இந்து வேத பரவாயில்ல, பல இடங்கள்லயே இந்த திருமணங்கள்ல ஓதப்படுகின்ற மந்திரங்கள் எவ்வளவு அசிங்கமானவைங்கிறது சொல்லி இருக்குது, அவ்வளவு சொல்லிப்பட்டு இருக்கிறது. தமிழர்களையே அவமானம், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது, இதெல்லாம் தமிழர்கள் தானே கேட்கணும். அப்ப உன் வீட்டு திருமணங்கள்லயும் இதுதான் நடக்குது, அசிங்கமா தான் பேசுறாங்க. ஆக இது எல்லாமே மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். அதற்காகத்தான் மக்கள்கிட்ட இந்து வேத வரவிலர்ச்சி இயக்கம் ஒரு சைடு ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் அரசாங்கத்துல போராட்டமும் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு பக்கமும் நாங்கள் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். எப்ப முருகப்பெருமான் கண் திறக்கிறாரு அப்ப இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் அழிந்தே போகும். சாட்டையை நம்பாதீங்க, நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில கொண்டு போய் நிறுத்திடுவான். சாட்டை பயலை நம்பாதீங்க, அவன் சரியான மாமா பையனு, பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன், நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு. சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு? இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க.